மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். கடந்த வாரம் முழுக்க பங்குச்சந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்பவே வந்து ஒரு மந்தமான ஒரு நிலையில் இருந்தது. சைட்வேஸ் மார்க்கெட் சொல்லுவாங்க. பெரிய லெவலில் ஏற்ற இறக்கம் எதுவும் இல்லை. அதுக்கு முந்தின வாரம் அதே மாதிரி ஒரு 19,800 ரேஞ்சில் தான் க்ளோஸ் ஆச்சு கிட்டத்தட்ட வியாழக்கிழமை. ஸோ கடந்த வாரமும் அதே மாதிரி 19,800 ரேஞ்சில் தான் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட நிஃப்டி வந்து ஒரு 10-15 நாளாக பெரிய மூவ்மெண்ட் கிடையாது. அதுக்கு முன்னாடி நிஃப்டி வந்து 18,800 லாஸ்ட் மந்த்து 1,000 பாயிண்ட் ஏறி வந்திருக்கு. பட் நான் அதை கூட கரெக்டாக உங்களுக்கு சொல்லியிருந்தேன், 18,800 வரும்போது பை பண்ணணும். ஸோ அது மாதிரி சொல்லியிருந்தேன். இப்போ நிஃப்டி 19,800 இருக்குது. ஆல்ரெடி ஏற்கனவே வாங்கினவங்களாம் கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் தான் இருக்கும். இந்த ஆப்ஷன் பையிங் பண்ணுறது, அட் த மணி, இந்த மணி ஆப்ஷன், அவுட் ஆஃப் த மணி, எதனாலுமே சரி வீக்லி ஆப்ஷனில் பண்ணும்போது ஹெட்ஜிங் அதெல்லாம் வச்சு பண்ணணும். நீங்கள் ஸ்ப்ரெட் ஸ்ட்ராட்டஜிலாம் வச்சு பண்ணால் தான் உங்களால் வந்து மேனேஜ் பண்ண முடியும். வெறுமனே ஆப்ஷன் பையிங் வந்து பண்ணுறது உங்களுக்கு அந்தளவுக்கு சக்ஸஸ் கொடுக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைவர்சிஃபைட் பண்ணி பண்ணுங்கள். ஒரு நிஃப்டினா நிஃப்டியில் மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாமல் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டை வேறு இதில் ஒரு கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி, ஸோ அது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ரிஸ்க்கை வந்து உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு ஒரே ட்ரேடில் மொத்தத்தையும் போட்டு பண்ண முடியாது நீங்கள். ஸோ அது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் எங்கேயாவது போயிட்டு ப்ராப்பராக கற்றுக்கோங்க. அதே மாதிரி மார்க்கெட் அவர்ஸில் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் ஒரு வாட்டி கன்சல்ட் பண்ணிக்கோங்க. நான் கொடுக்குற வியூஸ்லாம் இன்றைக்கி மார்க்கெட் லீவு தான். ஸோ கடந்த மார்க்கெட்டை பற்றி சொன்னேன். அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு 19,500 பக்கம் சப்போர்ட்டில் இருக்கும், பை அண்ட் டிப்ஸில் இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து மேல் நோக்கி பார்த்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. முதல் டார்கெட்டாக 20,200 பக்கம் எதிர்பார்க்கலாம். பட் ஆனால் மார்க்கெட்டில் வந்து மூவ்மெண்ட்டே இல்லாதனால, லாஸ்ட் 2 வாரம் இருந்தால் இல்லாதனால இது நீங்கள் அடுத்த வாரமே எதிர்பார்க்க முடியாது. December 2 நல்லா வந்து ஒரு நல்லா ஸ்பேஸ் கொடுக்கணும் மார்க்கெட்டுக்கு. நீங்கள் வந்து கொஞ்சம் டைம் கொடுத்தா தான் அது வந்து மார்க்கெட் வந்து மேலே ஒரு கீழே வரும். ஸோ இமீடியட்டாக எனக்கு அடுத்த 5 நிமிஷத்தில் ஏறணும், உடனே அடுத்த கேண்டில் என்ன வரணும், அது க்ரீன் வரணுமா, அந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ண முடியாது இல்லையா. ஸோ கொஞ்சம் மார்க்கெட்டுக்குன்னு ஒரு உண்மையாகவே ஒரு ஏற்றம் இறக்க வரணும். ஸோ அப்போ தான் வந்து ஏறும் இறங்கும். அதனால் வந்து கொஞ்சம் பொறுமையாக வந்து நீங்கள் ஒரு டிசம்பர் கான்ட்ராக்ட் அது மாதிரி எடுத்து பண்ணுறவங்க பண்ணலாம். ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி ஆல்ரெடி நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஸோ எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு பின்னாடி இருக்குது. 2-3 வருஷம் வெயிட் பண்ணுங்கள், நல்ல ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். நன்றி, வணக்கம்.